ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பட்டத்துக்கு நூல் எப்படி கரெக்டாக கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. அதாவது ஒன்றும் இல்லை, பட்டம் இருக்குது, நூலை நம்ம எப்படி கட்ட போகிறோம் அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க. நூலை வந்து நல்லா ஒரு மீட்டருக்கு வந்து ரெண்டு நூலாக சேர்ந்து ஒரு மீட்டருக்கு எடுத்துக்கோங்க. திக்னஸ் ஒரு நூல்னால் அது அந்துடும், அதனால் நம்ம டபுள் லேயர் எடுத்துக்கலாம். இப்போ அது ஒரு எண்டை எடுத்துக்கோங்க. அந்த பட்டத்தோட அந்த மேல் பகுதி சென்டர்னு சொல்லுவோம்ல, அந்த ரெண்டு குச்சியும் ஜாயிண்ட் ஆகிற இடம், அதுக்கு மேலே ஒரு நாட் இப்போ குச்சியில் அடியில் நம்ம விட்டாச்சு. இப்போ அடியிலேருந்து நீங்கள் நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா இப்போ டைட்டாக போட்டாச்சு. இப்போ தான் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்து கீழேயும் கட்டலாம் அப்படின்னு நினைப்பீங்க, அதுதான் தவறு. நம்ம அப்படி கட்டவே கூடாது. பட்டம் மேலேயே போகாது, நல்லாவே பறக்கவே பறக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் விட்டால் கூட ஓரளவுக்கு பறக்கும், ஆனால் நம்ம சுத்தமாக விடாமல் கட்டினோம்னா அது சில பேர் கட்டுவாங்க, அந்த ஸ்டிக்லேயே நேராக டைரெக்டாக கட்டிடுவாங்க நூல். அப்போலாம் கட்டவே கூடாது. இப்போ இங்கே அந்த ரெண்டு ஸ்டிக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு மேலே கட்டி, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் மேலே இழுத்து அந்த பட்டத்தை விட்டு தான், பட்டத்துக்கு ரொம்ப தூரம் கீழே போகக்கூடாது. கரெக்டாக அந்த பட்டத்தோட மேல் அந்த எட்ஜ் வரையும் வச்சுக்கணும். நம்ம கீழே என்ன பண்ணணும்னா, அந்த வில்லோட அந்த நூல் வருது பாருங்கள், அந்த நூல் கொஞ்சம் கீழே பட்டத்தோட ரெண்டு கார்னர்லேயும் ரெண்டு சைடும் கார்னர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா சென்டர் ஒரு பிளேஸ் இருக்கும், அதுக்கு கீழே. இப்போ அந்த சென்டர் பிளேஸ் தான் அந்த வில்லோட அந்த நூல். அந்த நூலுக்கு கீழே பாருங்கள், அந்த உங்களுக்கு தெரியுது நான் டேப் கிட்ட நான் கட்டுறேன், நல்லா டைட்டாக கட்டிடுங்க. நீங்கள் மேலே அப்படி வச்சு பிடிக்கிறப்ப பட்டத்துக்கு வெளியும் போகக்கூடாது, பட்டத்துக்கு முன்னாடி பட்டத்துக்குள்ளே இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது, நான் ரொம்ப வெளியே போகக்கூடாது. இப்போ என்ன ஆகுனா, வால் கீழே தான் இருக்கணும் பட்டம். பறக்கிறப்ப என்ன ஆகுனா, சுத்த ஆரம்பிச்சிடும், கடகடகடன்னு கிரைண்டர் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடும் பட்டம். இப்போ போட்டாச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க அந்த நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா அது அப்புறம் சிக்கல் உண்டாயிரும், நூலெல்லாம் சீக்கிக்கும். இப்போ நீ இதை பிடிச்சி தூக்கி பார்த்தீங்கன்னா பட்டம் சமமாக இருக்கும். எங்களுக்கு சமமாக நிற்கிது, காற்று அடிக்கிறதுனால டக்குன்னு கிராஸ் ஆயிடுது. நீங்கள் காற்று இல்லாத இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சமமாக நிற்கணும், அப்படி தான் பட்டம் பேலன்ஸிங்காக இருக்குதுன்னு நம்ம ஃபைன் பண்ண முடியும். இப்போ உங்களோடது பேலன்ஸிங்காக இருக்குது. இப்போ நம்ம பட்டம் விடுற நூல் கட்ட போகிறோம். நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு வரணும்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்க்குறீங்க, நல்லா பேலன்ஸிங்காக பட்டம் நிற்கிது. இப்போ நம்ம டெய்லரிங் நூல், அதாவது பட்டை விடுற நூல் கட்டலாம். நாங்கள் டெய்லரிங் நூல் யூஸ் பண்ணுறோம், இப்போ டெய்லரிங் நூல் எடுத்துக்கலாம். இப்போ நான் டெய்லரிங் நூல் எடுத்துக்கிட்டேன். டெய்லரிங் நூல் கொஞ்சம் எடுத்துக்குவோம். அந்த நூலை வெளியே எடுத்துக்கிட்டு நூலை வந்து இப்போ வந்து எப்படி கட்டணும்னா, இதையும் இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக்னா, நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி கட்டலாம், என்னென்னா ஒரு ஃபிங்கர் அளவுக்கு இடல் கேப் இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்டே. நீ கட்டுறப்ப வேணும்னா ஒன்று, இப்படி கட்டுறப்ப முடிச்சு போகிறதுக்கு முன்னாடி இடையில ஒரு விரல், இப்போ பாருங்கள் சமமாக நூல் இருக்குது இல்லை, அப்படி ஒரு விரல் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு விரல் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் நாட் போடுறப்ப என்ன ஆகும்னா, இடையில உங்கள் ஒரு ஃபிங்கர் கேப் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு எஸ்ஸிங்கே கூட போடலாம், தப்பாக வராது. உங்களுக்கு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஃபிங்கர் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஃபிங்கர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கூட ஓகே தான், ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு ஃபிங்கர், டூ ரெண்டு ஃபிங்கர் இருந்தால் ஓகே தான். ஏன்னா டூ ஃபிங்கருக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஒரு ஃபிங்கர் டூ ஃபிங்கர் வச்சிங்கன்னா ஓகே தான். இது எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணிடுங்க, கட் பண்ணிவிட்டு நூலை எடுத்துடுங்க. அப்படின்னா தான் காற்றுக்கு மேலே இங்கேயும் இந்த நூல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், அவ்வளோதான் பட்டம் பறக்க ரெடி. இதோட நம்ம அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.